ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு எனது வீடியோ. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச, எல்லாருக்குமே பிடிச்ச ரியோ ஐஸ்கிரீம், அதாவது நல்லூருக்கு போன எல்லாருமே இந்த ஐஸ்கிரீம் கண்டிப்பாக குடிச்சிருப்பீங்க. அதில் ரியோ ஸ்பெஷலண்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கிட்டத்தட்ட அதே அளவுக்கே இருக்கும் டேஸ்ட்டு. அது ரியோ ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் அப்படி வீட்டில் செய்யலாம்னு பார்க்கலாம், வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கஜு எடுத்திருக்கேன், நீங்கள் கச்சானண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். இதை வந்து லைட்டாக வறுத்து எடுக்க போகிறேன், ஒரு கோல்டன் ப்ரௌனாக வர்ற மாதிரிக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கொள்ளுவேன். நான் கஜுவில் செய்திருக்கேன், நீங்கள் கச்சான் விருப்பம் இருந்தாலும் கச்சானில் செய்து கொள்ளலாம். இப்போ இதுக்கு மூன்று பழம் மெயினாக தேவை, ஒன்று பப்பாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம், இது மூன்று பழமும் கண்டிப்பாக தேவை. இதோடு உங்கள்கிட்ட ஏதாச்சும் பழம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இதை வடிவாக கழுவி போட்டு தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்ளுவேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் வடிவா வெட்டி எடுத்துட்டேன். இப்ப இந்த வெட்டி வச்சிருக்க பழங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு பவுல்ல போட போறேன். இதை போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முதல் நீங்க உங்களுக்கு பிடிச்ச என்ன ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அந்த ஐஸ்கிரீமை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. முதலே எனக்கு பிடிச்ச ரெண்டு, ஒன்று வெனிலா ஃப்ளேவரும் ஒன்று மேங்கோ ஃப்ளேவரும் எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட ஜெல்லியும் ஸ்ட்ராபெரி ஜெல்லி நேட்டுக்கே செய்து வச்சிருந்தேன்னா அதையும் எடுத்து வச்சிருக்கேன். அது நல்லா அருகி ஓகேயா வந்துட்டுது, அதையும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மூன்று பழத்தையும் நான் ஒரு பவுலில் போட போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்க எல்லா பழத்தையும் நான் அந்த பவுலில் போட்டுக்கொள்கிறேன். இதை வந்து நல்ல வடிவாக இருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவேன். இதுக்குள்ளே வந்து நான் இப்போ கொஞ்சமாக தேன் ஆட் பண்ண போகிறேன். தேன் இருந்தால் தேன் விட்டுக்கொள்ளுங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் கொஞ்சமாக சுகர் போட்டாலும் ஓகே. போட்டுட்டு நல்ல வடிவாக இருக்க மசிச்சு விட்டுக்கொள்வோம். இது எப்படின்னு சொன்னால், நாங்கள் பஞ்சாமிரதம் சாப்பிடக்கே இருக்கவே மசிச்சு அந்த மாதிரிக்கு இந்த கரண்டியில் பின்பக்கத்தை வச்சு அமர்த்தி அமர்த்தி லைட்டாக மசிச்சு விட்டுக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ நாங்கள் கப்புக்குள்ளே போட்டுட்டு குடிக்க போகிறோம். அதுக்கு முதல் கப் எடுத்துக்கொள்ளுவோம் ஐஸ்கிரீம் குடிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே நாங்கள் இந்த செய்து வச்சுக்கிற அந்த பழங்களை ஃபஸ்ட்டுக்கு போட்டுக்கொள்ளுவோம். நிறைய பழம் இருக்கும்னா நிறைய பழம் போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு மேலே ஜெல்லி எடுத்து வச்சுக்கிற ஸ்ட்ராபெரி ஜெல்லி போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் அதில் ரெண்டு மூணு ஜெல்லி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, வேறு வேறு ஃப்ளேவரில் அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கொள்ளலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்ட்ராபெரி ஜெல்லி மட்டும் செய்தபடியே அதை போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு மேலே நான் இந்த வறுத்தெடுத்த கஜு நட்ஸை போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு மேலே ஐஸ்கிரீமை போட்டுக்கொள்கிறேன். ஐஸ்கிரீம் எடுக்கல வந்து கரண்டியை வந்து லைட்டாக சுடுதண்ணியில் கழுவி போட்டு எடுத்திங்கன்னா அந்த குயிக்காக வந்துடும் எடுக்கிறதுக்கு, இல்லாட்டி கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் மூன்று தரம் வச்சுருக்கேன், கரணியால் மூன்று தரம் எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கு மேலே உங்கள்கிட்ட சாக்லேட் சிரப் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க, அப்படி இல்லாட்டிக்கு போனாட்டிக்கும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட வேறு ஃப்ளேவரில் ஏதாச்சும் சிரப் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராபெரி அப்படி ஏதாச்சும் வேறு ஃப்ளேவரில் இருந்தாலும் அதை போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே நட்ஸை போட்டுட்டு இப்படி செய்து நீங்கள் ஐஸ்கிரீம் குடிச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ரியோவில் நாங்கள் நார்மல் ஸ்பெஷல் குடிப்போம்ல அது மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லூருக்கு போகிற எல்லாருமே கண்டிப்பாக ரியோ ஐஸ்கிரீம் குடிச்சிருப்பீங்க. யாரெல்லாம் ரியோவுக்கு போய் ஐஸ்கிரீம் குடிச்சிங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இன்னும் மட்டும் செய்து கொள்கிறேன் என்னோடய ஹஸ்பண்டுக்காக. சேம் நீங்கள் இப்போ கூட பழம், இப்போ ஃபஸ்ட்டு பழம் போட்டு ஜெல்லி போட்டுக்கேன்னு ஒரு பழமும் போட்டுட்டு அதுக்கு மேலே நட்ஸ் போட்டு ஐஸ்கிரீம் வச்சு குடிச்சு கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் இந்த முறையில் செய்து குடிச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் வந்து இப்போ ஊரில் இருக்கேங்க, எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரியோக்கு போய் குடிக்கலாம். இங்கே வந்து நாங்கள் வேறு நாடுகள் லெவல் நாடுகள் இருக்கிற நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த நல்லூருக்கு போய் குடித்த அந்த ரியோ ஐஸ்கிரீமை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். ஸோ அதால் நாங்கள் வீட்டிலையே இந்த முறையில் செய்து குடித்து பார்த்தோம்னா எங்களுக்கு அந்த ஃபீல் வந்து வராது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்கன்னா நாங்கள் முதல் நாளே இந்த பழங்களை வாங்கி எல்லாம் வெட்டி வச்சோம்டா ஃப்ரிட்ஜுக்குள்ளே, அதே மாதிரி ஜெல்லியும் செய்து வச்சுட்டோம்டா. அப்புறம் கெஸ்ட் வந்து லஞ்ச் டைம் வருவாங்கன்னா லஞ்ச் முடிச்ச பிறகு நாங்கள் இந்த இப்படி ஒரு ஐஸ்கிரீமை செய்து கொடுத்தோம்னா அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் சிறிலங்கன் ஸ்டைலில், அதாவது ஜெஃப்னா ரியோட ஸ்பெஷல் ஐஸ்கிரீமுக்கு ஈக்குவலாகவே செய்யக்கூடிய, வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலாம்னு காட்டியிருக்கேன்.
ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.